அங்கே மலைக்குள்ளேயே இருக்க முடியாதுன்ற ஒரு சூழ்நிலை வந்தோடனே இங்கேருந்து கொடுத்தாங்க. இப்போ அம்மா வராங்க, வாக்குறுதி தராங்க, அழகாக தருவாங்க, ரோடை போட்டு விட்டுறேன், தெருவை போட்டு விட்டுறேன், வீடு கட்டி கொடுத்துட்றேன்லாம் சொல்லுவாங்க. எதுவுமே பண்ணலப்பா. இந்த வீடு வந்து ஆமாம் லவ் மேரேஜா நான் நம்ம இப்படி பேசி இல்லை குட்டைகள் வழியாக மழை காலத்தில் வந்து அதிகமான நீரோடைகள் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால எல்லாருக்கும் வணக்கம், என் பேர் திவாகர். இன்றைக்கி நம்ம குமுளி மலை அடிவாரத்தில் இருக்க பளியங்குடி ட்ரைபல் வில்லேஜுக்கு போகிறோம். இந்த இடத்துக்கு போகணுன்னா நம்ம தேனி மாவட்டம் லோயர் கேம்ப் வந்துட்டு அங்கேருந்து உள்ள ஒரு 5 கிலோமீட்டர்ஸ் ட்ராவல் பண்ணணும். இந்த வில்லேஜ்க்கு வந்து நாங்கள் இப்போ 2-வீலரில் போயிட்டுருக்கோம். ஆனால் இந்த வில்லேஜ்க்கு ஒரு போர்டு அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. இங்கே இருக்கிற பீப்புள் வந்து இந்த வில்லேஜ்க்கு வரணும்னா அவங்க கண்டிப்பாக நடந்து தான் போயாகணும். இது நமக்கு கண்டிப்பாக ஒரு டிஃப்ரெண்ட்டான வ்ளாகாக இருக்கணும்னு நம்புகிறோம். ஏன்னா இந்த பீப்புளோட லைஃப் ஸ்டைல், அவங்க எப்படி இருக்காங்க அப்படின்றத பற்றியெல்லாம் நம்ம போய் கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். நம்ம போய் அந்த ஊரோட தலைவர்கிட்ட தான் போய் எல்லா விஷயத்தையும் பற்றி கேட்க போகிறோம். இப்போ நம்ம பளியங்குடி என்டர் ஆகிட்டோம். இப்போ நம்ம பார்க்குறது இந்த ஊரில் இருக்க கவர்மெண்ட் எலிமெண்ட்ரி ஸ்கூல். என் பேர் மனோகரே. நாங்கள் வந்து வண்ணாத்திப்பாறையில் தான் இருந்தோம். ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்லேருந்து அங்கே அரக்கு கோளரக்குன்னு சொல்லுவாங்க, அந்த இது பண்ணிக்கிட்டு இருந்தோம். அதுக்கு பிறகு அங்கே மலைக்குள்ளேயே இருக்க முடியாதுன்ற ஒரு சூழ்நிலை வந்தோடனே இங்கேருந்து கொடுத்தாங்க. இப்போ இதில் தான் நாங்கள் விவசாயம் பண்ணிக்கிட்டு இந்த உலகம் மஞ்சு மரம் இதுக்கு தான். அதுக்கு முன்னாடி பூரா அவங்க மலைக்குள்ளேயே தானே இருந்தாங்க. அதை போய் நம்ம எங்கே, ஆனால் அவங்க பூரா பாறைப்பந்துக்குள்ளே இருந்தவங்க. பாறைப்பந்து தான் வீடெல்லாம் இல்லை. அப்புறம் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்ல தான் அவங்க வீடு கட்டி கொடுத்து அங்கே வண்ணாதிப்பாறையில் வச்சாங்க. ஆமாம், அதுக்கு முதல்ல மலைக்குள்ளேயே தான் இருப்பாங்க, பாறைப்பந்தில் தான் இருப்பாங்க. அவங்க கல்யாணம் பண்ணுறது எல்லாமே அங்கே, அதுக்கு பேரே கல்யாணம் பண்ணேன்னே சொல்லுவாங்க அந்த இடத்துக்கு போய். அவ்வளோ பெரிய ஒரு என்ன சொல்லுவோம், ஆமாம் அப்படிதான்ப்பா இருந்து எங்கள் வாழ்க்கை. இப்போக்கி நாங்கள் தான் விவசாயம் பண்ணுறோம், நம்ம பிள்ளைய தான் விவசாயம் பண்ணோம். இந்த பாலிக்கு பூரா உலகம் தோப்பு இதுகளை வச்சு உருவாக்கிடுச்சு. இன்றைக்கி குழம்பஞ்சு 60 ரூபா ஒரு கிலோ போயிட்டுருக்குல்ல, நல்லா ஒரு அளவுக்கு பரவாயில்ல. அது ஆமாம் இருந்துச்சு. அது அதை தான் சொல்கிறேன். அந்த என்ன சொல்லுவோம், ஒரு அந்த 50ல் 50ல் அப்போ வந்து குட்டைக்கு விட்டா இவன்டா ஃபாரஸ்டில் இவங்க மரம் மாரி மரம் கொப்பு வெட்டணும், அதனால ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்லாம் நம்ம இங்கே விவசாயம் பண்ண முடியாது, அதனால அவங்களே குத்தைக்கு விட்டாங்க. எது ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்ல இருந்தே உங்கள் நிலம் அவங்க சுத்தப்படுத்திக்கிட்டே இருக்கட்டும், நீங்கள் இங்கே வேலையை செய்யுங்கன்னு அப்படி இருந்துச்சு. அந்த காலப்போக்கில் இப்போ ஒரு சமயத்தில் ஒரு 20-30 வருஷத்துக்குள்ள ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்லேருந்து அந்த நிலத்தை பூரா திருப்பி இவங்க கையில் கொடுத்துட்டாங்க. கொடுத்து இப்போ இவங்க சொந்தமாக தான் வேலை செய்கிறாங்க. ம், ஆமாம், என் நிலத்துக்கு பட்டா வாங்கியாச்சு. இனி இந்த வீட்டுக்கு தான் பட்டா வரணும், இல்லை இந்த பட்டா கொடுத்தா தான் வீடு கட்டுறாங்க. ஆதி திராவிடர்கள் தமிழர்களுக்கு பழையமுடி மக்களுக்கு அரசாங்கம் முன்னுரிமை கொடுக்குன்னு சொல்கிறாங்களா? அது இது வரைக்கும் எந்த அரசியல்வாதி செய்யலை. இல்லை, அந்த அந்த ஆட்டுக்கு தான் இப்போ வந்து முத வெறும் டைகர் ஒயில், இந்த ஒயில பாருங்க, இன்னைக்கு டைகர் ஒயில ஒயில. அதனால வனத்தை சார்ந்து இருக்கிறவங்களுக்கு பட்டா கொடுக்கூடாது, கொஞ்சம் வெளியே இன்னும் வெளியே தள்ளி தான் இருக்கணும் கொடுப்பாங்க. குணாச்சாம அது வந்து இப்போ நாங்கள் வெளியே வர போக முடியாது இல்லைப்பா, நாங்கள் இதுலேயே பாரம்பரியம் இருந்துட்டோம் இதோட. ஆமாம், என்னோட 4 தலைமுறையாயிருச்சு. இன்னும் போய் நாங்கள் எங்கே போய் அங்கே என்ன செய்ய போகிறோம்?
ஆசில இருந்தாரு பாரு, எம்ஜிஆர் எல்லாருமே கூட்டணியா இருந்தாங்க பாரு. அப்ப கட்டின வீடு இது. இது நாகூர் கோயிலுக்காரங்க கட்டின வீடு. எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு பாருங்க அந்த மாதிரி கூட. எத்தனை வருஷங்கள் ஆகி போச்சு. அப்ப இப்ப அவர் அசமயத்துல அப்புறம் இவர் வந்தாரு, எம்ஜிஆர் பீரியடு வந்துச்சுல, அதுல வந்து ஒரு 48 வீடு கட்டி கொடுத்தாங்க. அதுக்கு பிறகு வீடும் இல்லை ரோடும் இல்லை. பழையராஜி இல்லைன்னா சமத்துவ கிராமம்னு எல்லா ஊர்ல கட்டினாங்க. உங்களுக்கு 35 ஏக்கர் இல்லை, 10 ஏக்கர்லயே கட்டலாம். அப்ப நீங்க ஏதாவது கோரிக்கை முன்னதான் எல்லாம் கொடுத்தோம், எல்லாம் கொடுத்தோம், எல்லா அரசியல்வாதி கொடுத்தோம், கலெக்டர் நேரடியாக போய் பேசிட்டோம், எதுவுமே நடக்கிறது. பள்ளிக்கூடம் அது இப்ப கட்டினது. அவர் எம்எல்ஏவா இருக்கும்போது அவர் கட்டினது. அம்மா பசுமை குடி திட்டத்திலேயே எதுவும் உங்களுக்கு வீடு கட்டி தரல? இல்லை இல்லை இல்லை. எல்லா கிராமங்களும் கட்டி தந்துருக்கா? கருணாத்தம்பட்டி புள்ளப்பட்டி எல்லாம் கட்டி தந்துருக்காங்களே? இங்க இல்லை, இங்க இல்லை கட்டல. இது ஆதியா நீங்க வாழ்ந்ததுனால உங்களுக்கு இங்கதான் கட்டி கொடுத்தோம். உங்களுக்கு தான் முதல் கட்டி கொடுத்துருக்கேன். எங்களுக்கு நாங்க இந்த இடத்த விட்டு வெளியே வர முடியாது. வீடு கட்டி கொடுத்தாலும் ரோடு போட்டு கொடுத்தாலும் எங்களுக்கு இல்லை. தண்ணி பிரச்சனை இல்லை, தண்ணி பெட்டியா இருக்கு. அது டிடி தினகரன் அவர் எம்பிக்கு ஒரு எம்பிக்கு நின்று இருந்தார் பாரு. அப்ப டயத்துல வந்து அவர்கிட்ட ஒரு கோரிக்கை வச்சேன். அப்ப தண்ணி இல்லை முழுசாவே, எங்களுக்கு குடி தண்ணியே இல்லை. அப்ப எங்களுக்கு இந்த தண்ணி மட்டும் வேணுங்கன்னு சொன்னா கேம்ப் வாட்டர் போல்ல இருந்து இந்த தண்ணி பெட்டி கட்டி இங்க தண்ணி. வேலைக்கு மட்டும் போயிருக்காங்க. பாரஸ்ட்ல வந்து 4 இளந்தாரிய அதுவும் காலேஜ் படிச்சதுனால காலேஜ் கத்தராவத்தர் காலேஜ்ல போய் படிச்சாங்க. காரடா வேறு வேலை பார்த்தாங்க. பாக்கி ஒரு பிள்ளை மட்டும் அங்கன்வாடி இந்த பாலவாடி டீச்சர் டீச்சராக இருக்கு. இதுதான் அரசாங்கம் இது வரைக்கும் இல்லை. ரெண்டு பிள்ளைய காலேஜ் போன பிள்ளைய அதை என்னமோ சொல்கிறாங்களே, என்னமோ அங்கே அந்த அறுவை சிகிச்சையெல்லாம் காட்டுவாங்களாமே. இல்லை இல்லை, காலேஜில் படிக்கும்போது அதுக்கு பயந்துகிட்டு போக மாட்டேன்ருச்சு. அந்த அது இப்ப இருக்கிற கலாச்சாரத்துல வந்து கொஞ்சம் கொஞ்சம் படிக்கிறதுனால அந்த விவரங்க பயம் வருது. ஃபாரஸ்ட் பான்மன்ல ஏதாச்சும் பிரச்சனையை கொண்டு வந்துருவாங்க அப்படின்றதுனால அவங்க அதை இப்ப செய்யறது இல்லப்பா. அதுக்குதான் அந்த புள்ள கூட அந்த பயம், பயந்துக்கு போக மாட்டேன்ருச்சு. அந்த ரெண்டு முடிக்கவே இல்ல, டிகிரி முடியாது, பிடிக்கல, டிகிரி முடிக்கல, முடிக்கல. இப்ப அங்க கோயில் போறோம் இல்லையா, அந்த கோயில் பத்தி சொல்லுங்க. எந்த கோயிலுக்கு போறோம்? இப்ப உங்க கோயில் இது எங்க பழிச்சம்மன் சொல்லுவோம். பழிச்சம்மன் அது ஒன்னா நாங்க ஒன்னாச்சி பார்ல இருக்கும்போது அங்க ஒரு மரத்து கையில வச்சு கும்பிட்டுக்க இருந்தாங்க. அப்புறம் இங்க ஒரு கோயில் சின்ன கோயில் எடுத்து வந்து ஒரு கோயில் சிறையாவே வச்சு வச்சிருக்கோம். யாருக்கு ஆச்சுல ஒரு குழந்தை இல்லை, ஒரு பலமான நோய் நொடி கொஞ்சம் நல்லாக்கி விட்டா நான் என்னதான் செய்யறேன்னு அவங்களாம் நினைக்கிறவாங்க. அவங்களாம் வந்து செஞ்சுட்டு போயிடுவாங்க. நடக்கும், நடந்த பிறகு செய்வாங்க. நடக்குதுன்னா நடக்கும். ஆமா, இங்க கல்யாணம் இதெல்லாம் இப்போ எப்படி வைப்பீங்க? உங்க வழக்கப்படி முன்னாடி எல்லாம் இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி முன்னாடி வந்துப்பா, இங்க ஒரு தீ போடுவாங்க, அந்த அங்க ஒரு தீ போடுவாங்க, சென்ட்ரல்ல கொண்டு மாப்பிள்ளைய வச்சு ஒரு மஞ்சக்கரை கட்டி விட்டுருவாங்க. அதுதான் கல்யாணம். இன்னைக்கு மை செட்டு வச்சு எல்லாம் நம்ம ஊர்ல உள்ள கலாச்சாரம் மாதிரி. ஆமா, இப்பதான் அம்மானுக்கு இப்ப கல்யாணம் முடிச்சு ஒரு வாரம் தான். இப்ப எல்லாம் ஆமா, இப்ப எல்லாம் நார்மல் தான். எல்லாம் வெளியூர்ல வைப்பாங்க இல்ல, உங்க வழக்கப்படி இங்க ஊர்லயே வைப்பீங்களா? ஆமா, இங்கேயே தான், எங்க ஊர்லயே தான். வேற எங்கேயும் போய் நம்ம அந்த அளவுக்கு வசதி இல்லை. ஒண்ணு குடுக்குற எடுக்கிற இங்க நமக்குள்ளேயே வேணா வெளியூர்ல எடுப்பேன். எல்லா ஊர்லயும் இருக்கு. அதான் எங்கெங்க இருக்காங்க? கொஞ்சத்துக்குள்ளே இருக்கா? எங்கெங்க இருக்காங்க?
எங்களுக்கு கேரளா போல ஃபுல்லா இருக்கு. எந்தெந்த ஏரியாவில? கேரளாவில் குமுளி, எட்டாமையில், புளியாமலை, இந்த சக்குப்பள்ளா இதுகள்லாம் இருக்கு. மூணாறுலயும் நிறைய இருக்காங்க. கும்மிலிருந்து போனவங்க தான் இப்ப மூணாறு. ஆமா, இங்கிட்ட எடுத்துக்கிட்டாங்கன்னா கொடைக்கானல் இப்படியே அப்படியே லைன் லைனா வந்துடும். மஞ்சளாறு ஸ்டாம்பு, பெரியகுளம், போடி, இந்த லைன்ல வந்துடும். இந்த லைன்ல போகணும்னா வெள்ளிமலை அரசடி, அங்கிட்டு விட்டா தானிப்பாறை, செம்பகத்தோப்பு, அடுத்து அய்யனார் கோயில், அப்புறம் புளியாங்குடி. இந்த லைன்ல போய் நாகூர் கோயில் வரைக்கும் எல்லா இடத்துலயும் சொந்திருக்கேன். ஆனா வரமுறையோட என்ன சொல்லுவோம், இப்ப என் தங்கச்சி இருந்தா என் தங்கச்சி மகளை தான் கட்டி கொடுப்போம். இது பாரம்பரியமான ஒரு என் தம்பி மகளை வந்து கூடலூர் நமக்கு அவங்க மாப்பிள வீட்டுக்கார பொண்ணு கேட்டு வந்தாங்க, அத ரெண்டு பேரும் ஒப்பிக்கிருச்சு. ஆமா, அப்புறம் நம்ம அவர் தம்பி மகனுக்கு ஒரு பிள்ளைய கொடுத்துருக்க, அது பேசி நடந்தது எல்லாம். அந்த ரெண்டு கல்யாணம் பேசிதான் நடந்தது. எங்க அப்பா கூட பிறந்த தலைமுறையா நடந்துகிட்டே வருது. ஆமா, அதுக்குள்ளேயே கிடைக்காத பட்சத்துல வெளியூர்ல வெளியூர். நன்றி, ரொம்ப சந்தோஷமான. இவங்க காலகாலமாக வழிபட்டுட்டு வர பழிச்சியம்மன் கோயிலுக்கு தான் நம்ம இப்போ போகிறோம். இங்கே இந்த கோயிலுக்கு வர்றவங்களை தவிர அதிகமாக ஆள் நடமாட்டமே இல்லை, அதனால் இங்கே அடிக்கடி யானைகள்லாம் இறங்கி வந்துடும் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம கோயிலில் நெருங்கி வந்துட்டோம்னு நினைக்கிறேன். எல்லாரையும் போலவே இவங்களும் விநாயகர் தான் முதல் கடவுளாக வச்சு கும்பிட்றாங்க. இப்போ நம்ம நடந்து போயிட்டுருக்க இந்த பாறைகள் வழியாக மழை காலத்தில் வந்து அதிகமான நீரோடைகள் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் இதை கடந்து போய் பழிச்சியம்மனை கும்பிட முடியாதவங்க இங்கே இருக்க விநாயகரை கும்பிட்டு அப்படியே திரும்பிடுறதா சொல்கிறாங்க. இப்போ நம்ம சம்மர் சீசனில் இங்கே வந்திருக்கிறதுனால நம்ம ரொம்பவே லக்கி. நம்ம இதை கடந்து போய் நம்ம பழிச்சியம்மனை தரிசிக்க போகிறோம்.
கையில் குழந்தையோடு இருக்கிறது தான் பழிச்சி அம்மன். இது பழியர்களோட குலதெய்வம். இதை தான் அவங்க வழிபட்டுட்டு வந்துட்டுருக்காங்க. இவங்க பழிச்சியம்மர் மட்டும் வழிபடலை, கூடவே கண்ணகியோட சிலையும் வச்சு வழிபட்டுட்டு வராங்க. அதுக்கான காரணம் என்னென்னா, கண்ணகி மதுரை எரிச்சிட்டு மலை மேலே வந்து நின்னப்போ முதல் முதலாக கண்ணகியை பார்த்தது இந்த பழியர்கள் இன மக்கள் தான். அதனால் அவங்க கண்ணகியும் கூடவே சேர்த்து வச்சு வழிபட்டுட்டு வராங்க. நம்ம ஊருக்கு வர பஸ் 5 நிமிஷம் லேட்டாக வந்தாலே நமக்கு எப்படி இருக்குது? ஆனால் ஒரு ஊருக்கு பஸ்ஸே இல்லைன்னா அந்த மக்களுக்கு எப்படி இருக்கும்னு நீங்கள் யோசிச்சு பாருங்கள். இதையெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் இன்றைக்கி நமக்கு கிடச்சிருக்கிற லைஃப்க்கு நம்ம எவ்வளோ கிரேட்ஃபுல்லாக இருக்கணும்னு இங்கே வந்ததுக்கப்புறம் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.